ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு க்ளவுட் வாட்சுடைய 4வது வீடியோல இருந்து செஞ்சுக்கிறோம். முதல் வீடியோல நம்ம வந்துட்டு பில்லிங் அலாரம் எப்படி கிரியேட் பண்ணி பார்த்தோம். 2வது வீடியோல எப்படி வந்து ஒரு சிபி யூட்டிலைசேஷன் அலாரம், அதாவது பேசிக் டிஃபால்ட் மெட்ரிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 3rd வீடியோல வந்துட்டு கஸ்டம் மெட்ரிக்ஸ், அதாவது பெர்ல் ஸ்கிரிப்ட் மூலிமா எப்படி வந்துட்டு மெமரி யூட்டிலைசேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம 4th வீடியோல வந்துட்டு அப்ளிகேஷன் லாக்ஸ், அதாவது அப்பாச்சி மாதிரியான வெப்சைட்டுடைய அப்ளிகேஷன் லாக்ஸ், ஆக்சஸ் லாக், எரர் லாக், இதெல்லாம் எப்படி வந்துட்டு க்ளவுட் வாட்சுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியான க்ளவுட் வாட்சோட 3 வீடியோ பார்க்காதவங்க அதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் அதோட வீடியோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு க்ளவுட் வாட்சுக்கு ஒரு ஃபீச்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன, ஒரு நான் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ண போகிறேன். லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுறோம், சரிங்களா? ஏன்னா நம்ம ரிசோர்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் இருக்கனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ இந்த மாதிரியான குடன்சியில் நம்ம எங்கேயும் ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. ரோலில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்பிட்வீன் சர்வீஸ்க்குள்ளே அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஐஏஎம்ல ரோல்ஸ்க்கு பாலிசிக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், அது அந்த கான்செப்ட் தான். அதாவது டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஎஸோட ரிசோர்ஸ்க்குள்ளே நம்ம எந்த இடத்துலையும் கிரெடென்ஷியல் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் கிரெடென்ஷியல் கொடுக்குறதுக்குள்ள ரோலில் நம்ம அந்த பாலிசி அசைன்மெண்ட்னா அந்த ஆத்தன்டிகேஷனில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில் நம்ம இஷ்யூட்டில் வந்துட்டு ஒரு ரோல் அசைன் பண்ணணும். அது என்ன ரோல்னு இவங்களே கொடுத்துருக்குறாங்க, ஜேசன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாலிசி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், சரிங்களா? நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐஏஎம்ல போயிட்டு பாலிசியில் கிரியேட் பாலிசி, அவங்க ஜேசனில் கொடுத்துருக்கனால நான் ஜேசன் பக்கத்தில் சூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 2 லைனை எடுத்துகிட்டு நான் இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன லாக் பார்க்க போகிறோம்னா அப்பாச்சியோடைய லாக். அப்படின்னால நான் அப்பாச்சி சிடபிள்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிரியேட் பாலிசி, பாலிசி இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரோலில் போயிட்டு கிரியேட் ரோல். இப்போ 4 விதமான இது இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ்க்குள்ளே கொடுக்குற ஆக்சஸ், அதர் அக்கௌண்ட்டு, வெப் ஐடென்டி, அப்புறம் எஸ்சிஎம்எல். நம்ம மேக்ஸிமம் பெரும்பாலும் கொடுக்குறது ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ், அதர் அக்கௌண்ட் கிராஸ் அக்கௌண்ட் ரீசன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதை நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க அதையும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் போனால் பார்க்கலாம். இப்போ நான் ஏடபிள்யூ சர்வீசஸில் இசிடூ கிளிக் பண்ணி, அதை எந்த ரிசோர்ஸ்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறோம் தெரியும். இசிடூ கிளிக் பண்ணிவிட்டு தென் பர்மிஷனில் போயிட்டு இங்கே நம்ம அப்பாச்சி நம்ம கிரியேட் பண்ண முடியுங்களா கஸ்டம், நம்ம ஜேசன் வச்சு அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டேக் எடுக்கணும். டேக் நான் இப்போதைக்கு வந்து தரல, நான் ப்ரொடக்ஷனில் நான் ப்ராப்பராக டேக் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு சேம் திங் அப்பாச்சி சிடபிள்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? கிரியேட் பாலிசி. இப்போ நம்ம ரோல் கிரியேட் பண்ணுறோம், பாலிசி கிரியேட் பண்ணி அதை வந்து ரோல் அட்டாச் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம நிறையா போய் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், அமேசான் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இன்சூரன்ஸுக்கு எப்படி எப்படி பண்ணணும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அமேசான்ல நெக்ஸ்ட்டு, அப்புறம் உபுண்டுக்கு வந்து ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இந்த முறை வந்து அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் இன்சூரன்ஸ் எடுத்து நான் வந்து அதில் வந்துட்டு ஏஎம்ஏ 2க்குள்ள ஏஎம்ஏ 1st ஏஎம்ஏ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். D2 மைக்ரோ ரீடெகலஜி பற்றி ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஆட்டம் ஸ்டோரேஜ் டேக் செக்யூரிட்டி ப்ரூஃப், ஓகேங்களா? ஏடி போட்டு வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். நம்ம உள்ள HTTP தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால உள்ள நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். நான் லான்ச் கொடுக்குறேன். ஓகே சார், நம்ம வந்துட்டு இப்போ இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணால் நான் அந்த ரோல் அட்டாச் பண்ண மறந்துட்டேன், சரிங்களா? நம்ம லான்ச் பண்ண பிறகு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு அட்டாச் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா அப்பாச்சி சிடபிள்யூ நம்ம கிரியேட் பண்ண ரோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே அப்ளை கொடுக்கணும். இன்சூரன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியாது, ஸ்டாப்டு ஸ்டேஜில் பண்ண முடியல, ரன்னிங்கில் பண்ண முடியாது. நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங், இப்போ தான் ரன்னிங் வந்துருக்கு. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்சூரன்ஸ் செட்டிங்ஸில் ஐஏஎம் போகிறீங்கன்னா ஓகே, ரன்னிங் ரோல் வந்து நம்ம அட்டாச் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிட்டு
அமேசான்ல நெக்ஸ்ட் இருந்ததுனால நான் ஈஸி டைப் ரிவிஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா, ரிவிஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அப்டேட் பண்ணிடணும். அதாவது எந்த சர்வரை இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அப்டேட் கம்பல்சரி வந்து பண்ணிடணும். இப்போ தான் பேக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுதான் அதோட ஏஜென்ட் AWS லாக்ஸ். இதே இது அமேசான் 2 இருந்தால் AWS லாக் டி டின்னு ஒரு லெட்டர் ஜாயின் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இதனால இந்த இதே எடுத்துக்கிறோம். சரிங்களா, இவங்களுக்கு இதே எடுத்துக்கிறோம். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு AWS லாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏடிசியில் AWS லாக்ஸ்க்குள்ளே AWS.com அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய எந்தெந்த லாக்லாம் சென்ட் பண்ணுறோமோ அதோட என்ட்ரி இங்கே போகணும். தென் CLI.config-ல எந்த ரீஜன் சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாக இந்த ரீஜன் இருக்கும், அதாவது US ஈஸ்ட் 1. ரீஜன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஏபி சவுத் வந்து நம்ம மாற்றிக்கிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு விஏயில் ETCக்குள்ளே AWS லாக்ஸ் அப்படிங்கிற AWS லாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறது தான் அந்த ஃபோல்டு கிரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே AWS.com ஃபைல் இருக்கும், ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதோட லாஸ்ட் போனீங்கன்னா ஆல்ரெடி எப்படி உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபார்மேட்டில் போடணும் டிஃபால்ட்டாக அவங்களே ஒன்று கொடுத்துருப்பாங்க மெசேஜுக்கு, இதிலே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ where.log-ல நமக்கு டிஃபால்ட் எங்கே இருக்கும், இன்சர்ட் கொடுத்துருங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு லாகில் HTTPD கிளாஸ் ஆக்சஸ் லாக். அதுக்கு எந்த டேட்டு அதை டிஃபால்ட் அதில் அப்படி விட்டுடலாம், நமக்கு அந்த டேட் வைஸ் வந்துடும். தென் திரும்ப எகைன் வயர் லாக்ல HTTPD ஆக்சுவலாக நம்ம இன்னும் வந்து இன்ஸ்டாலே பண்ணலை அப்பாச்சியை, நம்ம இதை முடிச்சுட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அப்புறமேல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இன்சன்ஸ் ஐடிக்கு முன்னாடி நமக்கு எந்த சர்வர் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும், அதனால் நான் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்சன்ஸ் ஐடி மட்டும் வந்துச்சுன்னா நம்ம நிறையா சர்வர் ரன்னாகும்போது கன்ஃபியூஷன் வரும், அதனால் வெப் சர்வர் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தென் லாக் குரூப் நேம் கேட்குறாங்க. லாக் குரூப் வந்து வேற இதே லாக் குரூப் வேணா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பாச்சி சாரி வெப் சர்வர் அப்படிங்கிறது கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஃபால்ட்டாக இருந்தக்கூடிய செட்டிங்ஸ் எடுத்து HTTPD ஆக்சஸ் லாக் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று காப்பி பண்ணி அதில் வந்துட்டு அதில் வந்துட்டு எரர் லாக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டால் பண்ணலை, அதை முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, எரர் லாக். அதே வெப் சர்வர் இன்சன்ஸ் ஐடி லாக் குரூப் நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரர் லாக் தனியாக போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது மாதிரி தனியாக கூட கொடுத்துக்கலாம். இங்கே மேலே போயிட்டு வெப் சர்வரில் நம்ம ஆக்சஸ் லாக் தனியாக வந்து கொடுத்துக்கலாம். குரூப் நேம் சொல்ல வரேன், குரூப் நேம் வந்து நீங்கள் இதை உள்ள போகிறப்ப உங்களுக்கு தெரியும் குரூப் நேம் எப்படி வரும் அப்படின்னு. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருந்து ஓப்பன் பண்ணி எந்த ஜாப் ரெண்டு லொக்கேஷன் வந்து சேம் லொக்கேஷன் கொடுத்துட்டு தென் இன்சன்ஸ் ஐடிக்கு முன்னாடி வெப் சர்வரும் கொடுத்துருக்குறோம். தென் லாக் குரூப் நேம் வந்து நம்ம மாற்றிட்டோம். சரிங்களா, இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேவ் பண்ணுறது என்னென்னா அப்பாச்சி HTTP-னு இன்ஸ்டால் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம AWS-ஓட லான்ச்சோட சர்வீஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம எல்லாம் வெப்சைட் வருதுன்னா ஒரு தடவை எடுத்து வெளியில் நம்ம பேஜ் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்பாச்சி பேஜ் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லாக் இங்கே விழுக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து AWS லாகே வந்துட்டு சர்வீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, புரிஞ்சு. இதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு, இதுவே நான் Linux 2 இருந்ததுன்னா லாக்ஸ் டி டி வந்து லெட்டர் ஜாயின் ஆகி சொல்லியிருந்தோம் இல்லையா, இது மாதிரி போடணும். நம்ம Linux 1 இது தேவையில்லை. தென் பர்மனண்டாக ஒரு என்ட்ரி, அடுத்து ரீபூட் பண்ணாலும் நமக்கு ஒரு என்ட்ரி ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். Linux 2 இருந்தால் இப்படி கொடுக்கணும், Linux 1 இருந்தால் இப்படி கொடுக்கணும். நம்ம இப்போதைக்கு டெஸ்டிங் பர்பஸ்னால இதை நான் கொடுக்குறேன். சரிங்களா, நம்ம ஒன்லி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நம்ம HTTP இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட இந்த கன்ஃபிக் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம வந்து இதை மறந்துட்டோம் பாருங்க, CLI வந்துட்டு கான்ஃபில் வந்துட்டு ஏபி சவுத் கொடுக்கணும். அதாவது டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த இதில் என்ட்ரி போட்டுட்டோம், ஆனால் நம்ம வந்துட்டு AWS CLI.com.conf வந்துட்டு டிஃபால்ட் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஏபி US East 1 இருக்கும். அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு போகும், லாக் வந்து அங்கே போகும். ஏபி சவுத் 1. சரிங்களா, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் திரும்ப வந்துட்டு AWS லாக்ஸ் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாக் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு க்ளோட் வாட்ச் கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம லாக் குரூப் வந்து வெப் சர்வர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, வந்துருச்சு. இதில் நீங்கள் லாக்ஸ்ன்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம அலாரம் பார்த்தோம், பில்லிங் அலாரம் பார்த்தோம். இப்போ லாக்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம வந்து தப்பா வந்துட்டு அண்டர்ஸ்கோர் மாத்தி கொடுத்துருக்கோம். அதனால நான் வந்துட்டு CLI சாரி CLI ல இருந்து ரீஜன் access அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வந்துட்டு எரர் லாக்லேயே வந்து டாட் வச்சுக்கணும். சரிங்களா, சேவ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு HTTP ரீஸ்டார்ட் பண்ணுறோம், தென் லாக்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் வந்துட்டு இங்கே போயிட்டு என்னுடைய வெப்சைட்டோட ஐபி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ க்ளோட் வாட்ச் கிளிக் பண்ணி பாருங்க. வந்துடுச்சுங்களா, மாறிடுச்சு பாருங்க, லாக் வந்துடுச்சு பாருங்க. வெப் சர்வர் ஆக்சஸ், வெப் சர்வர் எரர். ஓகேங்களா, இப்போ நம்ம வெப் சர்வர் ஆக்சஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு திரும்ப வெப் சர்வர்
நம்மளுடைய இன்சூரன்ஸோட ஐடி வந்து நமக்கு வந்துருக்கும். அங்கே போனோம்னா நமக்கு ஃபுல்லாக லாக்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு தெரியுதுங்களா. நம்ம இங்கே கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஆக்சஸ் பண்ண ஆக்சஸ் பண்ண இங்கே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வந்துட்டு சரிங்களா. ஓகே எரர் லாக்ல பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வெப்சைட் வந்து ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த ஃபைலில் AWS லாக்ஸ் டாட் காமில். ஏன்னா நமக்கு வெறும் ஐடி மட்டும் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு சரியாக நமக்கு தெரியாது எப்படி வந்துட்டு இன்சன்ஸ் வால்யூமுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அது மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். உள்ள போனோம்னா எரர் லாக் இந்த மாதிரி வந்துடும். பேஸ்ட் ஆன் தட் இதை வச்சு நம்ம லாக் இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து இது கிரியேட் பண்ணிக்கலாம். அலாரம் மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு அப்பாச்சியில் ஆக்சஸ் லாக் சீக்ரெட் ஆக்சஸ் லாக் அண்டு எரர் லாக் எப்படி வந்துட்டு AWS உடைய லாக்ஸ் வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். இன்னொரு வீடியோவில் நம்ம ஈவெண்ட்ஸ் வச்சு எப்படி ட்ரிகர் பண்ணுறது ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடிக்கிறோம். எப்படி வந்து லேம்டா கிரான்ஜா வச்சு எப்படி வந்து ஒரு இன்சன்ஸோட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்மளுடைய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.